ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு லாங் வீடியோ எடுக்கிறேன். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஈரோட்டில் நம்ம ஜிஹெச் வழியில் இருக்க ஈரா பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேக்ஸு, அதுக்கப்புறம் இந்த பர்கரு சாண்ட்விச் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து நிறைய ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் இருக்குது. உள்ளே போய்ட்டு ட்ரை பண்ணி அப்படின்னு சொல்கிறேன். புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் அஜய், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் நாள் இருக்காங்க கொடுத்துருங்க. அப்போ நம்ம போகிற வீடியோ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா உள்ள உட்காந்துச்சு. இப்போ நம்ம குறிப்பிட்ட டிஷ்ஷும் வாங்கியிருக்கோம். என்னென்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒரு ஃப்ளோவில் சொல்லிடுறேன். இது வந்து வெஜ் லாலிபாப்பு, அதுக்கப்புறம் இது ப்ளூ மூன் மஜிட்டோ, குல்கந்த் ஐஸ்கிரீமு, சாய் பூரி, பைனாப்பிள் டெசர்ட்டு, மோஸு, அதுக்கப்புறம் மஷ்ரூம் பர்கரு, அதுக்கப்புறம் நம்ம மும்பை பானிபூரி, அதுக்கப்புறம் டிசி சாண்ட்விச். ஓகேங்களா? இப்போதைக்கு நம்ம இவ்வளோ ஆர்டர் பண்ணி நம்ம நிறையா வர வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லேட் பண்ணாமல் ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. லெட் ஸ்டார்ட். பைனாப்பிள் மோஸு, மேலே சாக்லேட்லாம் கட் பண்ணி போட்டிருக்காங்க. மோஸ்ட் க்ரீமோட இப்படி சாப்பிடலாமா? பைனாப்பிள் ஃப்ளேவர் சூப்பராகவே இருக்குது. ஸ்டார்டிங்கே டிசப்பாயின்மெண்ட் இல்லாத டிஷ்ஷு, செம்மையாக சாப்பிட்டாச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பானிபூரி இருக்குது. வெக்கம் இதை கொஞ்சம் ஊற்றிட்டு, காரமாக கொஞ்சம் ஊற்றிட்டு, ரசம் ஊற்றி ஒரு ட்ரை பண்ணிடலாமா? கடை கடரா. சூப்பர் ஸ்டஃபிங் நம்ம நிறையா வச்சுருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா வெஜ் லாலிபாப், நல்லா ஒரு பார்த்தா சிக்கன் மாதிரியே இருக்கும், மைனஸ் இருக்கு. சாப்பிடலாமா? வெஜ் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க, சூப்பராகவே இருக்கும். நிறைய அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு மஷ்ரூம் பரியர் இருக்குது. ஓப்பன் பண்ணிடலாமா? ஸோ மஷ்ரூம் கட் ஸ்டஃபிங் வச்சுருக்காங்க. மைனீஸு சரி, ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். செம்ம வேற லெவலில் இருக்குது. மஷ்ரூம் ஸ்டஃபிங்கு உள்ளுக்குள்ள மஷ்ரூம் பைட்லாம் நல்லாவே தெரியுது உங்களுக்கு, பார்த்தீங்களே தெரியும். செம்மண்ணா. என்ன பார்த்தீங்கன்னா தாய் பூரி ட்ரை பண்ணலாம். அப்படியே ஒரு மாதிரி ஆகி குழப்பம் ஆகிட்டு, சரி சாப்பிட்லாமா? தாய் பூரி. லைட்டாக ஸ்பைசி அண்ட் ஸ்வீட்டி, ஸ்வீட்டோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கண்ணா. அடுத்து பார்த்தீங்கன்னா சீஸ் சாண்ட்விச். அட அடடா, எதிர்பார்க்குற மாதிரியே பெருசாக வராமல் பாருங்க. சாவ பைட். ஸ்பைசியாக சூப்பராகவே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாம் சாப்பிட்டு காரம் வந்து கறி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேவரட்டான குல்கந்த் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணிடலாம். குல்கந்த் ஐஸ்கிரீம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு நல்லா சூப்பராகவே இருக்குது. அந்த பார்த்தீங்கன்னா தெரியும் டூட்டி ஃப்ரூட்டு, அதுக்கப்புறம் அந்த டேட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குங்க. எனக்கு பிடிச்ச குல்கந்த் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட் டைம் நம்ம ஈரோட்டில் ட்ரை பண்ணுறேன், வேறு லெவலில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா ப்ளூ மூன் மொஜிட்டோங்க, நல்லா ப்ளூ கலரில் இருக்குது, அதனால தான் ப்ளூ மூன் மொஜிட்டோன்னு நினைக்கிறேன். அந்த கட்டதா சூப்பராக இருக்குங்க. இன்னும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இது என்னென்னு டேஸ்ட் மில்க்ஷேக்லாம் பார்த்தீங்கன்னா ஈரா ஸ்பெஷல் பைட்ஸ் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நல்ல திக்கான ஒரு திக்கான மில்க்ஷேக்கு, ட்ரை பண்ணிடலாமா? ஃப்ரூட்ஸோட பைட்ஸும் நல்லாவே தெரியுது, நல்லா திக்காக இருக்குங்க. நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பேசிகிட்டு இருக்க நமக்கு ஃபலோடா வந்துடுச்சு. மேலே ஆப்பிள், அதுக்கப்புறம் பொமக்ரானேட்டெல்லாம் கட் பண்ணி ஒரு பெரியதாக கொடுத்துருக்காங்க. அச்சா பைட். பலோடா சூப்பராகவே இருக்கு. செம்மையாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நிறைய சில பார்த்தீங்கன்னா வெண்ணிலா சூப் போட்டு அட்டியில் அந்த ரோஸ் செம்மையாக இருக்குது.
எல்லாமே பிடிச்சிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ வெல்வெட் இருக்குது, நான் ட்ரை பண்ணலாம் வாங்க. ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி நான் சொல்கிறேன். பேச நம்ம எல்லா சாப்பிடுமே ரெட் வெல்வெட் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ வெல்வெட் இருக்குது, அதை நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் டிக்கா பீஸா இருக்குது. ஓகேவா, ட்ரை பண்ணிடலாமா? சாசி நெசோட இருக்காங்க தலைவன், நல்லா சூடாக இருக்குது. அது செம்ம சூடாக இருக்குது. சூடாக சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா தெரியுது நமக்கு. ஸ்பைஸியாக அந்த ஸ்டிக்கியாக சூப்பராக இருக்குது. அடியில் இருக்கிற அந்த பிளாட்டர் வந்து நல்லாவே இதாக கூக்காக இருக்குது. ப்ளீஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வெல்வெட்டு சொல்லும் போதே டெம்ட்டாக இருக்கிறேன். எனக்கும் அதே மாதிரி இருக்குது. ட்ரை பண்ணிடலாமா? செம்ம சாஃப்ட்டுங்க, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சாப்பிடலாமா? ரெட் வெல்வெட்டும் வேறு டேஸ்ட்டில் இருக்குது, இது வந்து ப்ளூ வெல்வெட்னால அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. அழகாதுண்ணா, அழகாக ஸ்பான்சியாக ஃப்ளஃபியாக சூப்பராகவே இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நம்ம ஈரா பேக்கரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் சூப்பர் கேக்ஸு, அதுக்கப்புறம் அந்த மில்க்ஷேக்கு, சாண்ட்விஜ், பர்கர்லாம் கொடுத்துட்டுருக்காங்க. சாட் ஐட்டம்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. நீங்களும் அந்த ட்ரை பண்ணிவிட்டு எப்படி நம்ம கமெண்ட்ஸ் சொல்ல சொல்லுங்கள். கைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ தம்பி தான் நமக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஐடா உன் நேம் என்ன? தீபகுமார். இங்கே வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்கள்? எங்கள் சொந்தக்காரங்க கடை. உனக்கு இந்த கடையில் பிடிச்சது என்ன சொல்லுவேன்? எனக்கா? ஆ, எனக்கு பிடிச்சது ஐஸ்கிரீம். என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும் உனக்கு? பட்டர் ஸ்காட்ச். பட்டர் ஸ்காட்ச். எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பிடிச்சது, நான் சாப்பிட்டேன்ல எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஓகேவா, கடை எங்கே இருக்கு? ஜிஹெச் கொங்கு புரோட்டா ஸ்டால் முன்னாடி. ஓகே, ஓகே. கைஸ் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ போட்டிருப்பேன். ஓகேங்களா, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கேமராக்காக சொல்ல, நிஜமான சீரியஸாக சூப்பராக இருந்துச்சு. அந்த மஷ்ரூம் பர்கர்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. இதே மாதிரி கொடுத்துட்ருங்க எப்பயுமே. ஓகேவா, நீங்கள் வந்து நான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, சரி நான் போயிட்டுறேன். பை, சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். வந்து நான் மட்டும்தான் இருக்கேன் நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் வந்து என் டீமில் வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க. யார் யாருன்னு அப்படியே பார்த்துருங்க. கைஸ் இருந்தால் தான் நம்மளோட டீம். தம்பி பாருங்கள், ஃபோட்டோ கொடுக்குறான். ஓகேவா, ஓகேங்க. அடுத்த நல்ல வகையில் மீட் பண்ணுறீங்க. டாடா பை, டேக் கேர், வெயிட் எல்லாம் சேஃபாக இருங்க. அண்டர் தென் பை ஃப்ரம் யூஸ் ஆஃப் அஜன் டீம். பை பை பை.